ரீசெண்டாக ஹீரோயின்ஸ்லாம் அவங்கள அவங்களே விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு பெரும் உதவியாக இருப்பது கூட சோஷியல் மீடியா தாங்க. ஸோ இப்படியான சோஷியல் மீடியா பேஜில் ரசிகர்கள் போடும் கமெண்ட்ஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் சிட்டு ஆபரந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முதற்கட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைமறை காய்மறையாக போட்டோ ஷூட் எடுக்கிறது, இல்லைன்னா பிரபலத்தின் மீது பாலியல் புகார் சொல்வது அப்படின்ட்டு விவாகரத்தான அமலாபால் முதல் அக்கடபூமியிலிருந்து இறக்குமதியான ஸ்ரீரெட்டி வரையில சோஷியல் மீடியா பேஜில் லைக்ஸுக்காக பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் கிட்டத்தட்ட சினிமாவை விட்டு ஓரங்கட்டப்பட்ட பழைய நடிகைகளையும் விடாம இருக்காங்க. தமிழ் சினிமாவோட 90s காலகட்டத்தில இருந்து கவர்ச்சி நடிகா கொடிக்கட்டி பறந்தவங்க தாங்க நடிகை கிரண் ரத்தோட். கவர்ச்சி நடிகா குத்தாட்டம் போட்டிருந்தாலும் மிக சிறந்த பாடகியாகவும் மலம் வந்துட்டு இருந்தாங்க. ஹிந்தி சினிமாவில இன்ட்ரோ ஆனாலுமே தமிழ் சினிமாவில கிரணுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது. விக்ரமோட ஜெமினி, கமலோட அன்பே சிவம், பிரசாந்தோட வின்னர், இந்த மாதிரி படங்களை நடிச்சு ரசிகர்களோட மனதிலையும் இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா சரியான வாய்ப்பு கிடைக்காம போனதுனால குத்தாட்டம் போட்ட ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா அவங்களோட வண்டி அப்போ ஒழுங்கா ஓடாமத்தா இருந்தது. அதனால லாஸ்ட் 2007 மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில துக்கடா படங்கள்ல நடிச்சு கல்லா கட்டி வந்த அவங்களுக்கு ரீசெண்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பட்டு மோசமான கவர்ச்சி போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு மட்டுமே கனவு கண்ணியா இருந்த இவங்க 2K கிட்ஸுக்கும் இப்ப கனவு கண்ணி ஆகிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.